Welcome to Qatar Infos YouTube channel. If you are channel, subscribe to our channel. Today, we will see important news in Qatar. Bindarham, Mansura Pahadila, Idinde Vilin the Katidatala Irinde, Panir and Kudumangal Veliatra Patulada, Ultra Amechahama Vichakanga, Brigadier General Abdullah Al Mufta, Idinde Vilin the Katadam, Matrum Sutriula Katidangal Veliatra Patu, Panir and Kudumangal, Hotel Latanga Vika Patu, Samuha Kaval Toreina Roda, Ulaviel Sihicha Petru Vadatar Vichakanga. சரியா காலையில 8:33 மணி அளவுல பின்துர்ஹாம்ல இருக்கிற அல் குத்ரி தெருவுல ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது குறித்து தங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கிறதாக அல் முஃப்தா தெரிவிச்சிருக்காங்க. விபத்து நடந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ், போக்குவரத்து, அல்ஃபஸா மற்றும் மீட்புக் குழுக்கள் விரைந்து வந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. மீட்புக் குழுவினர் 7 பேரை வெற்றிகரமா மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இடிபாடுகள்ல சிக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறதாகவும் காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கி இருக்கிறதாகவும் செயல்முறைகளை முடிக்க விபத்து நடந்த இடத்துல மீட்புக் குழுக்களோட இருக்கிறதாகவும் அல் முஃப்தா மேலும் தெரிவிச்சிருக்காங்க. தோஹாவோட பின்துர்ஹாம் பகுதியில கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான காரணங்களை கண்டறிய விசாரணை குழுக்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறதா உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய தோஹால இருக்கிற பின்தர்ஹாம் பகுதியில நேத்து காலையில 8:30 மணி அளவுல கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான காரணங்களை கண்டறிய விசாரணை அதிகாரிகள் நடைமுறைகளை தொடங்கி இருக்காங்கன்னு உள்துறை அமைச்சகத்தோட மக்கள் தொடர்புத்துறையோட இயக்குனர் பிரிகேடியர் அப்துல்லா கலிஃபா அல் முஃப்தா தெரிவிச்சிருக்காங்க. காயமடைந்தவங்களோட நிலைமை லேசானதுல இருந்து மிதமானதுன்னு விவரிச்ச பிரிகேடியர் அல் முஃப்தா அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதா சுட்டிக்காட்டியிருக்காங்க. சிறப்பு குழுக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பக்கத்துல இருக்கிற கட்டிடங்கள்ல இருந்து குடும்பங்களை வெளியேற்றி அவங்கள ஒரு ஹோட்டலுக்கு மாற்றியதாகவும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. அங்கு சமூக காவல்துறையினரிடமிருந்து தகுந்த உளவியல் ஆதரவை பெறுவதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. கட்டிடம் இடிந்து விழுந்ததுல சிவில் பாதுகாப்பு மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் 7 பேரை காப்பாற்றியதா உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கட்டிடத்துக்குள்ள இருந்த ஒருவர் இறந்திருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. தோஹாவோட பின்தர்ஹாம் பகுதியில இடிந்து விழுந்த கட்டடத்துல இருந்து 2 பெண்கள் உயிரோட மீட்கப்பட்டதா உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. பின்தர்ஹாம் பகுதியில கட்டிடம் இடிந்து விழுந்தது தொடர்பான முந்தைய அறிக்கைக்கு மேலா தேடுதல் மற்றும் மீட்புக் குழுக்கள் 2 பெண்களை உயிரோட மீட்க முடிஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அவங்க தேவையான மருத்துவ சிகிச்சையை பெற மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதா உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில கட்டிடம் இடிந்து விழுந்த நேரத்துல பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்ததா அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. பராமரிப்பு பணிகளுக்கு பொறுப்பான தரப்பினருக்கு தேவையான அனுமதிகள் இருக்கிறத உறுதி செய்யறதுக்கும் கட்டிடம் இடிந்து விழுந்ததுல அவங்களோட நடவடிக்கைகள் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாங்கிறத தீர்மானிக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. பேடா அல்கா பகுதியில பண்ணையில இருக்கிற கிடங்குல ஏற்பட்ட தீ விபத்தை எந்தவித காயமும் இல்லாம சிவில் பாதுகாப்பு பிரிவினர் கட்டுப்படுத்தி இருக்கிறதா உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. ஆரம்ப சுகாதார கழகம் புனித ரமலான் மாதத்துல அதோட சுகாதார மையங்களோட வேலை நேரத்தை அறிவிச்சிருக்காங்க. 31 மையங்கள்ல பெரும்பாலானது காலை மற்றும் மாலைன்னு 2 ஷிஃப்ட்டுகளா செயல்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. உள்துறை அமைச்சகம் புனித ரமலான் மாதத்துக்காக அதோட பல துறைகளில் அதிகாரப்பூர்வ வேலை நேரத்தில் மாற்றங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த புதிய உத்தரவின்படி போக்குவரத்து புலனாய்வுத்துறை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான துறைகள் 2ம் ரமலான் முழுவதும் ஷிஃப்ட்டுகளில் மற்ற துறைகளுக்கு செயல்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. புனித ரமலான் மாதத்தோட வருகையொட்டி கத்தார் மத்திய வங்கி மற்றும் அதோட தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் மையங்களில் அதிகாரப்பூர்வ வேலை நேரத்தை அமைக்கிற சுற்றறிக்கையை கத்தார் மத்திய வங்கி வெளியிட்டிருக்காங்க. கத்தார் மத்திய வங்கி வேலை நேரம் காலையில் 9 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 மணி நேரமா இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. புனித ரமலான் மாதத்துல ஃபஹஸ் நிர்வாகம் அதோட மையங்களோட வேலை நேரத்தை அறிவிச்சிருக்காங்க. அல் மஸ்ருவா, வாடி அல் பனட் அல்லது மெசேமர், அல் சஹானியா, அல் மற்றும் அல் வக்ரா அல் உக்கைர் ஆகிய இடங்களில் இருக்கிற அதோட ஆய்வு மையங்கள் காலையில் 6 மணியில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் திறந்திருக்கணும். கேட் சாயந்தரம் 3:30 மணிக்கு மூடப்படணும் தெரிவிச்சிருக்காங்க. புனித ரமலான் மாதத்துல ட்ரக்குகளோட இயக்கத்துக்கு கட்டுப்பாடுகளை உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. பின்வரும் பீக் டிராஃபிக் நேரங்களில் ட்ரக்குகள் அனுமதிக்கப்படாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. காலையில் 7:30 மணியில் இருந்து 10 மணி வரைக்கும், மதியம் 12:30 மணியில் இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும், சாயந்தரம் 5:30 மணியில் இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் ட்ரக்குகள் அனுமதிக்கப்படாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. புனித ரமலான் மாதத்தில் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கும் போக்குவரத்து ஓட்டத்தை நிர்வகிக்கிறதுக்கும் ட்ரக் இயக்கங்களுக்கு அவசர நேர தடையை கடைபிடிக்கணும்னு ட்ரக் ஓட்டுநர்களுக்கு உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்திருக்காங்க. கத்தாரில் முதன்முறையாக மெகா பார்க் கார்னிவல் அடுத்த மாதம் அல்பிதா பூங்காவில் நடைபெறவிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 16 இருந்து 30 வரைக்கும் நடைபெறவிருக்கிற இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறதா ஏற்பாட்டாளர் டொராண்டோ நிகழ்வு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரமலானில் தினமும் நைட்டு 7 மணியில் இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும், ஈத் நாட்களில் சாயந்தரம் 4 மணியில் இருந்து அதிகாலையில் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல் வக்ராவில் 24.1 டிகிரி செல்சியஸ், மெசீதில் 27.3 டிகிரி செல்சியஸ், அபு சம்ராவில் 24.6 டிகிரி செல்சியஸ், துக்கானில் 22.9 டிகிரி செல்சியஸ், அல் ருவைஸில் 22.3 டிகிரி செல்சியஸ், தோஹாவில் 27.1 டிகிரி செல்சியஸ். இன்னைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியால் இந்தியன் ருப்பிக்கு 22.589, ஸ்ரீலங்கன் ருப்பிக்கு 88.044, பாகிஸ்தானி ருப்பிக்கு 77.752, பங்களாதேஷி தாக்காக்கு 28.875, பிலிப்பைனி பிசோக்கு 14.926. இன்னைக்குரிய கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் ஒரு கிராம் 228 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. 24 கேரட் ஒரு கிராம் 242 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இதுபோல் டெய்லி இம்பார்ட்டன்ட் நியூஸை தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.